கோவிட் நைன்டீன் வைரஸின் பரவலை தடுக்க அரசு அனைத்து விதமான முயற்சிகளையும் எடுத்து வருகிறது அந்த வகையில் டெல்லி தப்லிக் ஜமாத் மாநாட்டில் பங்கு பெற்ற ஆயிரத்திற்கும் மேற்பட்ட நபர்களுக்கு இந்த வைரஸ் பரவி இருக்கலாம் என்ற அச்சத்தின் காரணமாக பாதிக்கப்பட்ட நபர்களை கண்டறியும் நோக்கத்துடன் நாடு முழுக்க ஆயிரத்திற்கும் மேற்பட்ட காவல்துறை கண்காணிப்பு குழுக்கள் சுகாதாரம் மற்றும் அதிகாரிகள் குழுக்கள் என்று தொடர்ந்து பணி செய்து வருகின்றார்கள் களத்தில் செயல்பட்டுக் கொண்டிருக்கும் அரசு அதிகாரிகள் சிலரிடம் இதை பற்றி கேட்கையில் நாம் இப்போது சிக்கலின் முனையை மட்டுமே பார்த்து கொண்டிருக்கிறோம் இது கடலுக்கடியில் இருக்கும் பனி பாறையினை போன்றது என்றே அவர்கள் கருத்துக்களை சொல்கிறார்கள் ஆம் இது கடும் சவால் நிறைந்த விஷயமாகும் இந்தியா எப்படி இவற்றை எதிர்கொள்ளப் போகிறது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என்கிறார்கள் டெல்லியின் நிஜாமுதீன் பகுதிக்கு மையப்பகுதியில் பகுதியில் அமைந்துள்ள அந்த ஏழு மாடி கொண்ட தொழுகை செய்யும் இடத்தில் துவங்கியதுதான் இதன் ஆரம்பம் அயல் பயணிகளின் முதல் தொழுகை செய்யும் இடமாக இந்தியாவில் இருப்பது இந்த இடம்தான் அவர்கள் எப்போது இந்தியாவிற்குள் வந்தாலும் முதலில் பார்க்கக்கூடிய இடமாக இந்த இடம் விளங்குகிறது ஏற்கனவே கோவிட் நைன்டீன் வைரஸ் பரவி கொண்டிருந்த சில நாடுகளில் இருந்து தனக்கு அந்த வைரஸ் தொற்று இருக்கிறதா இல்லையா என்பது தெரியாமலேயே இந்த கூட்டத்தில் பலர் கலந்து கொண்டிருக்கலாம் என்கிறார்கள் அதிகாரிகள் மேலும் இவர்களிடம் விசாரித்த போது எங்களின் முதல் முக்கிய பணியே தொள்ளாயிரத்து அறுபது அயல்நாட்டு பயணிகளை கண்டறிவதுதான் மேலும் தப்ளிக் ஜமாத் சார்பில் விவரங்கள் கேட்டபோது அனைத்து பயணிகளின் விவரங்களும் சரியாக உள்ளதாகவும் அவர்களின் தரவுகள் இருப்பதாகவும் சொன்னார்கள் ஆனால் அவர்களிடம் சொன்னபடி சரியான தகவல்கள் இல்லை தவறான பெயர்கள் தவறான கடவுச்சீட்டு எண்கள் என்று பிழைகள் நிறையவே இருந்தன சரியான தரவுகள் இல்லாததன் காரணமாக நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களின் எழுநூறுக்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் இருந்து ஜமாத் ஒருங்கிணைப்பாளர்களிடம் இந்த அயல்நாட்டு பயணிகள் பற்றிய விவரங்களை அறிய முற்பட்டோம் ஆனால் மிகவும் கடினமான விஷயமே ஜமாதை பின்பற்றக்கூடிய இந்தியர்களை கண்டறிவதில் தான் இயர்ந்தது இந்த ஜமாத் கிட்டத்தட்ட நாடு மற்றும் கண்டங்களை தழுவிய அளவில் தொடர்புகளை கொண்டிருக்கும் பட்சத்தில் சரியான தரவுகளை கையில் கொண்டிருந்திருக்க வேண்டும் அவற்றை சரியாக மேற்பார்வை செய்திருக்க வேண்டும் எங்களால் எவ்வளவு தூரம் ஏழுமோ அந்த அளவிற்கு ஜமாத் ஒருங்கிணைப்பாளர்களை சந்தித்து இது குறித்து பேசி வருகிறோம் ஆனால் ஜமாத்தின் சபை கூட்டத்தில் பங்கு பெற்ற லட்சக்கணக்கான மக்கள் நாடு முழுக்க அவர்களிடத்தில் இப்போதைக்கு பாதுகாப்பாக உள்ளனர் அவர்களை கண்டறிந்து அவர்களுக்கு இந்த தொற்று இருக்கிறதா என்பதை கண்டறிய வேண்டும் மேலும் அவர்கள் தங்கள் குடும்பம் நண்பர்களுடன் பழகி இருந்தால் அவர்களுக்கும் இருக்கிறதா என்பதை பரிசோதிக்க வேண்டும் இந்த முழு அடைப்பின் மிக நல்ல பலன்களுள் இது மிக முக்கியமானது காரணம் அவர்கள் வீட்டை விட்டு தற்போது வெளியே வந்திருக்க முடியாது எனவே அவர்களிடம் இருந்து வெளியில் சமூக பரவல் நடக்காது தடுத்திருக்கிறோம் என்றனர் அதிகாரிகள் தப்ளிக் ஜமாத் கூட்டத்தில் இந்த வைரஸ் தொற்று பரவியது என்பது இந்தியாவில் மட்டும் நடந்த சம்பவம் அன்று இதே போன்று அண்டை நாடான பாகிஸ்தானிலும் தப்ளிக் ஜமாத் கூட்டத்தில் பங்கு கொண்ட இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்களுக்கும் இந்த தொற்று இருக்கிறதா என்பதை உறுதி செய்ய பாகிஸ்தான் நாடு களத்தில் இறங்கியுள்ளது பாலஸ்தீன் மற்றும் கிர்கிஸ்தான் போன்ற நாடுகளுக்கும் இதே நிலைமைதான் மலேசியாவில் இந்த ஜமாத் மாநாடு கடந்த பிப்ரவரி மாதம் நடைபெற்றது அந்த நாட்டில் இந்த கொரோனா தொற்றின் காரணமாக உயிரிழந்த ஆயிரம் பேரில் அறுநூறு நபர்கள் இந்த மாநாட்டில் பங்கு பெற்றவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது தற்போது கண்டறியப்பட்டுள்ள தொள்ளாயிரத்தி அறுபது நபர்களின் சுற்றுலா விசாக்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளது மேலும் அவர்கள் தீவிரமான கண்காணிப்பில் ஈடுபடுத்தப்படுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது உள்துறை அமைச்சகத்தின் சார்பாக வெளியிட்டுள்ள அதிகாரப்பூர்வ அறிவிப்பாகும்